ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஓகே, இன்றைக்கி என்னென்னா ஒரு நியூ பெட் ராம்பல்னு ஒரு அமாங்கஸ் மாரி சொல்ல போனால் இது, அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். கேம் பிளே விளாண்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இது எப்படியேப்பட்ட ஒரு கேம்னு. ஸோ ஓகே, இப்போ நான் நல்லா தெளிவாக சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நரி தான் இப்போதைக்கு என்னுடைய பெட்டு. இப்போ நான் பார்த்தீங்கன்னா சர்வைவர், அதாவது அங்கங்கே ரெட் எல்லோ மார்க் மேலே எப்படி சொல்கிறது ஒரு டவுட் குறி மாரி இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் மிஷின்ஸ். இப்போ நீங்கள் கில்லர் இல்லை, நான் கில்லர் இல்லை, அதனால் நான் மிஷின்ஸ் முடித்து ஜெயிக்கலாம். மொத்தம் மேலே பார்த்தீங்கன்னா 48 மிஷின்ஸ்னு காட்டுது, அதை முடித்து நான் ஜெயிக்கலாம். இப்போ ஒரு அலாரம் அடிக்குது உங்களுக்கு கேட்குது பார்த்தீங்களா, அப்படின்னா கில்லர் வந்து ஏதோ ஒன்று தான் ஆன் பண்ணி விட்டு வரான். அந்த காற்று அதே போல் அமாங்கஸில் ஓட்டு இல்லாமல் குறைவாக இருக்குன்னு மெசேஜ் வரும் பார்த்தீங்களா, அதே போல் அதை நம்ம தேடி கண்டுபிடிச்சி ஆஃப் பண்ணிட்டோன்னா நம்ம ஈஸியாக அப்படியே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், இல்லைனா அப்படியே ஒரு ஏடியாக ஒழிச்சு விட்டுருவான் நம்மளை எனிமி ஒரு வாட்டி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஓட்டிங். இப்போது கில்லர் யாராவது கில் பண்ணிட்டானா அவங்களோட பெட்டு செத்து போன மாதிரி அங்கே பார்த்து நம்ம அதை ரிப்போர்ட் பண்ணணும். ரிப்போர்ட் பண்ணிங்கன்னா இதே போல் ஓட்டிங்க்கு வந்துடும். அப்படிலாம் கில்லராலையும் இதே போல் ரிப்போர்ட் பண்ண முடியும். ஒரு வாட்டி நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் கொத்தா மாட்டினார் அப்படி ரிப்போர்ட் பண்ணி அவர் கண் முன்னாடியே கில் பண்ணாரா ஒரு பெட்டை கண்டுபிடிச்சி போட்டு விட்டேன். சரி விடுங்க. இதே போல் தான் அமாங்கஸ் விளாண்டதுன்னா உங்களுக்கு ரொம்ப தெளிவாக தெரியும். ஓகே, இன்றைக்கி எங்கள் வீட்டில் கரண்ட் இல்லை, இல்லைன்னா இன்றைக்கி ஒரு லைவ் மூணு லைவ் போடலான்னு நினச்சோம். இந்த பெட்ராம்பல் தான் மூணு கார்டு இருக்குது, ஆனால் இப்போதைக்கு கரண்ட் இல்லைன்றதுனால நாளைக்கு லைவ் பண்ணுறோம். இப்போ கில்லர் நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா இப்போதைக்கு சரி நான் தான் நரி, என்ன தான் நான் தான் கில்லர்னு வச்சுங்க, ஏன்னா நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லி இவன் மேலே ஓட்டு போடு ஓட்டு போடுன்னு சொல்லி அப்படியே என்னை வெளியில் கண்டுபிடிச்சி போட்டிங்கன்னு வச்சிங்க, என்னை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு போயா, அப்படி இல்லைன்னா டிஃபரெண்ட்டு நீங்கள் தோத்துட்டீங்க அர்த்தம். நான் எல்லா பெட்டியும் ஒன்று ஒன்று தான் கில் பண்ணின்னு போவேன். சொல்லப்போனால் ஒரு கில்லருமே இருக்கலாம், ரெண்டு கில்லருமே இருக்கலாம், அது கிரியேட் பண்ணுறவங்களை பொறுத்து. ஓகேவா, யார் அந்த ரூம் மேட்ச் கிரியேட் பண்ணுறாங்களோ அவங்களால தான் அது டிசைட் பண்ண முடியும். ஓகே ஓகே கேஸ், ஓ இப்போ நாங்கள் ஓட் பண்ணோம் அவன் இல்லை, அதனால் இப்போ நாங்கள் மிஷின்ஸை நான் முடிச்சுன்னு இருக்கேன். இதே போல் டாஸ்க் முடிச்சு கூட நீங்கள் அசால்ட்டாக வின் பண்ணிடலாம். 48 டாஸ்க்கையும் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா அசால்ட்டாக முடிச்சுட்டு போயின்னு இருக்கலாம். அப்படி இல்லைனா அதுக்குள்ளே கில்லர் எல்லோரையும் போட்டு தள்ளிட்டானா உங்களுக்கு டிஃபென்ஸ், அதாவது நீங்கள் தோத்துட்டிங்கன்னு அர்த்தம். அப்படி இல்லைனா அந்த கில்லரை கண்டுபிடிச்சி ஓட் பண்ணி அவனை தோக்கடித்து வெளியில் துரத்தி நீங்கள் போயிடலாம். இதான் கைஸ் கேம் பிளே, ஜஸ்ட் ஒரு அமாங்கஸ் கேம் அவ்வளோதான். அதை அப்படியே காப்பி வச்சு இப்படி வச்சுக்கிறாங்க, பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. ஆனால் ஏன்னா இந்த பெட்டு இருக்குது பற்றியா, அதனால தான் நல்லா இருக்குது, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ஓ இப்போ அந்த கில்லர் என்ன கொலை பண்ணிட்டான், அப்போ நான் எப்படி இருப்பான்னு கேட்டிங்கன்னா அதை பார்த்தீங்கன்னா அமாங்கஸில் வர மாரி ஆவியாக சுற்றுவீங்க, ஆவியாக சுற்றி கூட நீங்கள் டாஸ்க் முடிக்க முடியும் சட்டுன்னு. ஆமாம், ஆவியாக சுற்றி கூட டாஸ்க் முடிக்கலாம். இதோ பாருங்கள், இப்போ நான் ஒரு டாஸ்க் முடிச்சு காட்டுறேன் பாருங்கள். இதோ பாருங்க, இப்போ நான் ஆவியாக தான் இருக்கிறேன், ஆனால் என்னால் டாஸ்க் முடிக்க முடியும். எங்கே இருக்காரு இதோ, இதோ பார்த்தீங்களா, அப்போது டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணி நீங்கள் ஜெயிக்கலாம், உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தர மாரி இருக்குது ஆவியாக இருந்து கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. ஓகே, இப்போ கில்லர் எல்லோரும் போட்டு தள்ளனால நல்ல ரெண்டு பேர் தான், மூணு பேர் தான் இருந்தோம், மூணு பேர்த்தில் ஒருத்தனை போட்டு தள்ளிட்டேன் என்ன போடாமல். ஆனால் நாங்கள் சிம்பிளான ஒரு கேம் தான் இது. ஓகே, மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.